பெரிய விபத்து, யாருக்குமே நடக்கக்கூடாத ஒரு விபத்து உங்களுக்கு நடந்தது. கிடமாட்ட மாட பிடிச்சிட்டு போறவங்க பிடிச்சிட்டு போய் எல்லாம் கவுரு சுத்தி இப்படி இப்படி சுத்தி பிடிச்சிருந்த அப்படி உருவிருச்சு சதையப்படுறோம். மாடு பிடிக்கிறது என்ன மாதிரி யாரும் பிடிக்க மாட்டாங்க, பயமே இருக்காது, எந்தெந்த மாடாக இருந்தாலும் பிடிச்சிருக்கு. மாடுல விடவே மாட்டோம்ங்க, அது சாவளவு என் வீட்டில் இருந்தா அவங்க கிட்ட கேட்டு பாருங்க பூரா சொல்லுவாங்க, செத்தால வீட்டில் தான் விட்டுருவோம் அப்படின்னு. எங்கள் அம்மா அப்பாலாம் வைவாங்க இதை போட்டு செலுத்துக்கு தரான இன்னைக்கு ஊரே வையுது. இப்போ இங்கே நாய்க்குட்டி மாதிரி இருக்காருங்க, போய் இறக்கிட்டோம்னு வச்சுங்க பேயா இருங்க, அது பார்வையில் மிரண்டு போவாங்க, அந்த பார்வை பார்க்குங்க. நீங்கள் என்னென்ன சொல்லி கூப்பிடுவீங்க, அதை அட சமாதானப்படுத்துவீங்க? டேய் சாமி ஆடான்னு, அது பேரே சாமி தான். ஏதாவது களத்துல உங்க கண்ணு முன்னாடி ஏதோ காளைகள் அடக்க முடியாம என்னவே எத்தனை மணி தூக்கி போட்டுருக்கேன், செத்தா சாவம் புடைச்சா போப்பேன். இன்னைக்கு 180 மாடு அரசியல் மாடு தான் அவுக்குறாங்க, மஞ்சள் மாடை எதுக்கு அவுக்குறான், முடிஞ்சா பிடிச்சி போறா, நீ ஆம்பளைனா மாட்டை தொட்டுக்க, என் மாடு ஆம்பளைனா அது தம்பி வரட்ட அப்படிதான். எங்களை தோல்லை தட்டி சொல்லுவாரு, இந்த மாடா புடுறா மாதிரி, இந்த மாடை போறான் முட்டுறா மாதிரி. இப்படி சொல்றப்ப நம்மளுக்கு என்னன்னா நமக்குள்ளே ஒரு சக்தி வந்துடும், மாட்டைகளை போறா மாமா நிக்கிறாரா. நம்ம சொல்லலாம் நம்ம மதுரைக்காரன் மியூசியம் இருக்கிக்கலாம் மாதிரில துண்ட போட்டு அப்படி சொல்லலாம், ஆனா எங்களுக்காண்டி வந்து அந்த இடத்துல களத்துல அடி வாங்கினது மாடு வீரர் மோதவெல்லாம் கத்தி குத்து நடங்க வெட்டி துண்டுக்கு இவன் என் மாட்டை பிடிச்சி பாடுறான் அடுத்த வாரில் அவன் குத்தி ஒண்ணு. வணக்கம் வேலுமணி அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா ஒரு தன்னம்பிக்கையான ஒரு மனுஷரை வந்து இன்னைக்கு நம்ம சந்திக்கிறோம், அவங்களோட பேசுறோம் அப்படிங்கும் போது அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். உங்களுடைய அந்த பயணம் இருக்குல்லண்ணா, இத்தனை வருட அந்த பயணம், மாடுகளுக்காக நீங்க உங்களுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன வயசு இருக்கும் நீங்க முத முதல்ல மாட்டு கிட்ட போகும்போது? எனக்கு 10 வயசுல நான் மாட்டிட்டு போயிட்டேன், 10 வயசுக்குலாம் மாடு மஞ்சள் மாடு வளர்த்துக்கிறேன், 16 வயசுல அவுத்தேன். முதல்ல 16 வயதுல தான் அவுக்குறீங்களா? 16 வயசுல அவுத்தம், அதுக்கு முன்னுக்கு மஞ்சளுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க? ஓ போயிட்டு வரீங்க. போயிட்டு வர எல்லாம் தெரியும் நம்மளுக்கு, எப்படி எப்படி என்னென்ன செய்யணும் என்னென்னு. அதுக்கப்புறம் தான் 16 வயசுல அவுத்தம் இந்த மாதிரி ஆனாலும், அதுக்கப்புறம் நம்ம சாயம் மாடு அவுத்தம், சாயம் மாடு வீட்டில் பிறந்த மகண்டு அதை விட்டு வளர்த்து அதுதான் அன்னைக்கு ஸ்டார், இதுவும் இன்னைக்கு ஸ்டார் அவுத்தம்னா. அண்ணே அந்த 16 வயசுல என்ன நடந்துச்சு, அந்த சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, சொல்ல முடியுமா? மாடு பிடிக்கிறது என்ன மாதிரி யாரும் பிடிக்க மாட்டாங்க, பயமே இருக்காது, எந்தெந்த மாடாக இருந்தாலும் பிடிச்சிது. ஒருத்தவங்களா இப்போ மாப்பிள்ளைய கவரை பிடிக்க சொன்னால் தள்ளி நிற்பான், பக்கத்தில் வந்து புர்றானா தான் பிடிப்பேன், இல்லைடா அவனுக்கு நம்ம தன்னம்பிக்கை கொடுக்கணும், வாடா மாமியாரிக்க வாடா அந்த தன்னம்பிக்கை கொடுக்கணும். இல்லை டேய் தள்ளி நின்றுக்கடா மாடு குத்தும்னா அவன் அதை காட்டில் ஒரு அடி தள்ளி நிற்பான். ஆமாம், நம்ம சொல்கிற வார்த்தையில் தான் இருக்கு, வார்த்தையில் தான் இருக்குது. அவனை குத்துனா நம்ம இப்போ ஒன்றும் செய்ய போகிறதில்ல, அவன் நம்பிக்கை அவனுக்கு மனசு தைரியம் கொடுக்கும் நம்ம ஒரு வார்த்தை சொல்கிறது. மாமா இருக்காரு பார்த்துப்பாரு, அவனுக்கு நம்பிக்கை வரும்னா நம்ம மேலே, மாமா இருக்காரா தெம்மனுப்பாண்டு, அது வேற ஒன்றும் இல்லை, அந்த ஒரு நம்பிக்கை ஒரு ஒரு சொல்லுதான் மஞ்சட்டை பொறுத்தளவுக்கு. அதே மாதிரி மஞ்சட்டு வந்து எங்களுக்கு பெரிய கிறுக்கு, மாடை அவுக்குறோம் இல்லைன்றது இன்னொரு விஷயம், பசேறினாலும் போய் மஞ்சள் பார்த்துட்டு வந்துடும். அது என்ன, ஏன் அவ்வளோ ஒரு ஆசை அது மேலே, அவ்வளோ ஒரு கிரேஸ் அது உங்களுக்கு? அது அப்போ இருந்து சின்ன வயசுலேருந்து எங்கள் தாந்தி சொன்னதுலேருந்து மஞ்சட்டுனா பெரிய இதாகி போச்சு, அது என்னன்றது எங்களுக்குமே புரியல. பொண்டாட்டி உள்ளே கூட காப்பாற்ற பார்க்க மாட்டேன், மாடு ரெண்டு பால் மாடெல்லாம் போட்டுவிட்டு அப்படியே கிளம்பிடுவோம். தாத்தா என்ன சொன்னாங்க? எனக்கு தாத்தா சொன்னது மஞ்சள் மண் நல்லதுரா சல்லிட்டு போய் தோடான்னு சொன்னோம். அவர் தான் பஸ்ஸு முத ஏன்னா என் பஸ் ஏற்றி விட்டு வர அவர் தான் முத முத மஞ்சிருக்கு 10 வயசில். அதுக்கப்புறம் நம்ம அதில் இன்ட்ரெஸ்ட் ஆகும். பொதுவாகவே தாத்தா அப்பா எல்லாருமே வந்து நம்ம பசங்க நல்லா இருக்கணும், நம்ம வம்சம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சியில் தான் எல்லா ஒரு விஷயத்தையும் செய்வாங்க. தாத்தா மஞ்சோரை டப்பி பார்த்துட்டு வாடா அப்படின்னு சொன்னப்ப உங்களுக்குள்ள எப்படி இருந்தது? முத முதல்ல நீங்கள் மஞ்சோரை டப்பி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது? அன்னைக்கு எனக்கு இன்னமே தெரியாது, அன்னைக்கு போய் நிற்கிறேன், நிற்கிற இடத்துல மாடு ஒருத்தனை குத்துது, நான் ஐஸ் பெட்டி கிட்ட நிற்கிறேன், ஐஸ் பெட்டிக்கு முன்னுங்க நிற்கிறவங்க குத்து, பின்னாடி நான் ஒளிஞ்சிருக்கேன் மாட்டுக்கு பின்னாடி, அன்னைக்கு ஓப்பன் வாடி. அன்னைக்கு இது மாதிரி பேரிக்கெல்லாம் இல்லை, ஏன் வேணாலும் உள்ளுக்கு யார் வேணாலும் உள்ளுக்கு பார்த்துக்கலாம். எனக்கு முன்னாடி இருக்கணும் குத்துது ஐஸ் பெட்டிக்கு, ஐஸ் பெட்டி 4 பெட்டி முன்னுக்கு ஒருத்தனை குத்தி தூக்கி போடுது, அப்படியே கரெக்டாக தூக்கி கும்பலை சாட்டுது. அதுக்கப்புறம் சரி இந்த இடத்துல செல்லடானா அங்கிட்டு இன்னொரு இடத்துல போய் உட்காந்து பார்த்தேன், அந்த இடத்துல ஒருத்தரம் குத்து, என்னடா அது குத்துது, வா உள்ளுக்கே போகிறோம் வாடிக்கே போயிட்டேன். 3 டயம் போய் ஒரு மாடை கட்டியே வந்தேன் அப்போ சின்ன வயசுல. ஓ நீங்கள் கூப்பிட்டு வந்துட்டீங்க? கூப்பிட்டு வந்து. ஆனால் வேடிக்கை பார்க்கறதுக்காக வாடி வாசலுக்கு போறீங்க? முதல் வேடிக்கை பார்க்கறது தான் மூணு போறீங்க, போனா தான் தெரியும் அந்த அதாவது எல்லாத்துக்கும் வராது அந்த குணம், மாட்டை பிடிக்கணும்னாலு யார் வீரன் அப்படிங்கிறத களமும் களமும் தீர்மானம்.
இல்லை இது நீங்கள் சொல்லும்போதே எனக்கு அப்படியே ஒரு சினிமா பார்த்த மாதிரி இருக்கு. முத குத்துல வந்து ஐஸ் பெட்டிக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டு நின்றுட்டு இருக்கீங்க, ரெண்டாவது குத்துல பயந்து கொஞ்சம் தூரமா போயிட்டோம், மூணாவது நம்மளே போய் தழுவிட்டோம். இப்ப நாங்க பாக்குறதுக்கும் நாங்க ஜல்லிக்கட்டை பாக்குறதுக்கும் நீங்க கூடயே இருந்து அதுல இருந்தே ஊறி போன நீங்க பாக்குறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? ஏன்னா இப்போ நீங்க சொல்லும் போது அவ்வளவு ரசிச்சு சொல்றீங்க, உங்களை மீறி அந்த ஒரு வீரம் உள்ளுக்குள்ள இருந்து வெளியில வரான்ல, அது அது எந்த அளவுக்கு உங்களுக்கு? அதாவது உலகத்துல அதிசயம் எதுன்னா எங்களுக்கு மாடுதே அதிசயம், பிடிச்ச அதிசயமா பாக்குறது எங்களுக்கு மாடுதே, ஆச்சரியமாக பார்க்குறது எங்களுக்கு மாடுது, வேறு எதுவுமே எங்களுக்கு தெரியாது. ஏன்னு என்ன காரணமோ அதில் நாங்கள் உள்ளே நுழைஞ்சிட்டோம், அதோட பாசத்தை புரிஞ்சுக்கிட்டோம் நாங்கள், வேறு எந்த பாசமும் எங்களுக்கு தெரியாது. மாடுனா டெய் வாடானா அதான் பார்க்க, அப்படி உள்ளுக்கு முழுசாக உள்ளுக்கு இறங்கிட்டோம் நாங்கள் அதில், அடுத்து எங்களுக்கு வேறு எதுவும் தெரியாது. மாட்டுக்கிட்ட வேறு என்ன நல்ல குணமாக இருக்குது? நல்ல குணம் நம்ம பழகிறத வச்சு எதிர்பார்க்கலாம், நம்ம கொடுக்குறதா திருப்பி கொடுக்கும். நம்ம அதாவது ஒரு வார்த்தை சொல்கிறோம்னா சொல்கிறோம், நல்லா கேட்குங்க மாடுக்கு பழக்க வழக்கத்தை புரிஞ்சுட்டு அந்த கண்ணம். அது இப்போ மாடு உம்முன்னு நினச்சா எதனால் நிற்கிதுன்னு யோசிக்கணும், மாடு குத்த வந்துச்சா எது குத்த வருது, பல வாக்கள் நாங்கள் யோசிப்போம் மாட்டு விஷயத்தில். அப்படி யோசிச்சதுனால தான் நாங்கள் இந்தளவுக்கு அதில் பாசம் பாருக்கேன். இந்தா மூக்கை ஒரு போட்டு வச்சுருக்கேன் ஒரு மாட்டை, அதை யாராச்சும் பிடிக்க முடியும் சொல்லுங்க. இப்போ இப்போ நாங்கள் பார்க்கும்போது கூட அது பயங்கரமாக திருமடிக்கிட்டு இருந்துச்சு, நீங்கள் போய் ஒரு சொல்கிற சொல்லிட்டு வந்துடுச்சு. இப்போ உங்களுக்கு இந்த மாடு ஜல்லிக்கட்டில் தான் வந்து அந்த ஒரு கையை நீங்கள் பறி கொடுத்ததா அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம், என்ன நடந்துச்சுன்னு? என்ன வயசு இருக்கும் உங்களுக்கு? ஒரு 16 வயசு இருக்கும். 16 வயசுலேயே 10 வயசில் களத்துக்கு போகிறீங்க, 16 வயசுலேயே இதாகிச்சு, என்னென்ன நடந்துச்சு அன்னைக்கு? அன்னைக்கு ஒரு கிடமாட்டு மாடை பிடிச்சிட்டு போகிறவங்க பிடிச்சிட்டு போய் எல்லாம் கவுரை சுற்றி இப்படி இப்படி சுற்றி பிடிச்சிட்டுனேன், அப்படி உருவிடுச்சு சதையப்புறம் மாடு இழுத்து போகணும் விட்டுவிட்டாங்க. எனக்கு முன்னுக்கு இருக்கா முன்னா இருக்கும் மாடை விட்டுட்டாங்க, கழுத்தில் கொட்டுருந்தாங்க அவர், நான் இழுத்து பிடிச்சிருந்தேன் அப்படியே கையை உருவிச்சு சதையை புறமிச்சுட்டு போச்சு, அப்படியே எடுக்கிறேன்னு சொல்லுங்க போச்சு. அப்போ 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 என்னென்ன உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருந்ததா, என்ன நடந்துச்சு சுவாரிக்கிறது? அதுக்கப்புறம் 3 மாதம் எழுந்திருக்க முடியும், அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் வச்சு பார்த்தா அப்புறம் சரி கை சரியாக இது பண்ண முடியான்ட்டாங்க. ஆனால் ஒரு ஒரு பெரிய விபத்து, யாருக்குமே நடக்கக்கூடாத ஒரு விபத்து உங்களுக்கு நடந்தது, அதுவும் நீங்கள் மாட்டை நேசிச்சிங்க, மாடு மூலமாகவே உங்களுக்கு நடந்துருச்சு. ஒரு இதுவே மற்றவங்க ஒருத்தவங்க இருந்தால் கோவத்தில் விரக்தியில் இதுக்கப்புறம் நான் அது மாடுக்கிட்டே போக மாட்டேன் வைக்க மாட்டேன் எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கிடுவாங்க. நீங்கள் ஆனால் திரும்பவும் மாட்டு கூட பழகிறது வைக்கிறது, மாடு நீங்கள் சொன்னால் கேட்குறது அப்படிங்கிறது இருக்குல்ல, அது எப்போது அந்த பக்குவத்துக்கு வந்தீங்க, அந்த பயிற்சிக்கு வந்தீங்க? அது பக்குவம்ன்றது வந்து நீங்கள் சொல்கிறது வாஸ்தவம், எப்படி கேட்குறீங்கன்னா எப்படி இந்த மாட்டை பழக்கிறீங்க அப்படின்றது, இந்த பழக்க வழக்கம் எப்போ தெரிஞ்சிச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்குறீங்க. அது வந்துங்க நம்ம பழக்க வழக்கம் எதுவுமே தெரிஞ்சிட்டு வர்றதில்லை, பழகி பார்த்தா தான் தெரியும் அதுகிட்ட. இப்போ நீங்கள் இப்போ வந்து பேசுகிறீங்க, இப்போ புதுசாக வந்து பேசுகிறீங்க, இப்போ வந்தோன்னே சரி நம்மளால் நம்மளால் தெரிய வந்திருக்காங்க அப்படி இப்போ பேசுகிறதே. அதேமாதிரி நம்ம வீட்டுக்கு எந்த பொருள் வந்துட்டாலும் அதுகிட்ட நம்ம பாசம் கட்டிடணும், ஓகே, 2 நாளைக்கு இறை வச்சோம்னா அது நம்மகிட்ட பாசத்தை கட்டிடணும். அப்படி தான் இப்போ இந்த மாடெல்லாம் 4.5 யாரும் முடிக்க முடியாது, 2 கையை கலக்கி விட்டு கையை நகைச்சு என்ன ஏதாவது வேறு யாரும் பிடிக்க முடியாது. அந்த மாட்டை மாப்பிள்ளையில சுத்தமாக நிற்காது, புதுசாக வந்து பிடிக்கல, 2 அவனே பிடிக்க சொல்லுங்க, 3 அவனே பிடிச்சின்னு பாட்டுவேன். ஆனால் 16 வயசு அப்படிங்கிறது அப்போ தான் வாழ்க்கையை தொடங்குறதுக்கான ஒரு நமக்கு எல்லா விவரமும் தெரிஞ்சு ஒரு வாலிப வயசுன்னு வைங்களேன், இது வாலிப நம்ம அப்படியே ஜாலியாக போயிட்டு அப்படியே களங்காங்க வைக்க வாடி வாசலுக்கு போக வர அப்படி துள்ளி தெரிய வேண்டிய வயசு, அந்த நேரத்தில் நமக்கு ஒரு விபத்து, அது அதுலேருந்து எப்படி மீண்டு வந்தீங்க, அதை எப்படி எதிர்கொண்டீங்க அந்த விஷயத்தை? எதிர்கொண்டதுக்கு 3 என்னால் எழுந்திரிக்க முடியலங்க, வெளியே சொல்கிறதுக்குன்னா 3 எழுந்திரிக்க முடியாமல் கடந்து வீட்டில் தான் கடந்து அடைஞ்சு அடைஞ்சு சால்வை புத்திக்கிட்டு இப்படிலாம் தெரிய மாட்டேன், வீட்டை விட்டு வெளியே வராமல் மாட்டேன். இதே முத்துச்சாமின்னு ஒரு பய தான், வாடா இது என்னடா பெரிய பெரிய விஷயம்ல வாடா போகும்டான்னு கூப்பிட்டு வந்து வெளியே அப்புறம் வந்தேன், வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேன். அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கு முன்னாடி தான் அப்புறம் அப்படி இப்படி வந்து சரியாக போச்சு, அப்புறம் டீ கடைக்கு வர அப்படி அப்படியே வெளியே போயிட்டு அப்புறம் வேலை கிளம்பிட்டேன். என்ன வேலை நான் பார்த்தேன்? களா மிஷின் விட்டுவேன், டிராக்டர் விட்டுவேன், டாடா ஏசி விட்டு எல்லா வேலையும் நான் பார்ப்பேன் ஒரு கையிலேயே ஒரே கையில். அது 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 அதுக்கப்புறம் தான் பழகுனீங்களா? அதுக்கப்புறம் தான் பூராமே. சரி, ஒரு பக்கம் குடும்பத்துடைய வாழ்வாதாரம் நம்ம பார்க்கணும், ஒரு அதுவும் மதுரை மாதிரி இப்படி ஒரு ஒரு வீரமிக்க ஊர்லலாம் வந்து ஆண்கள் வீட்டுக்குள்ளே இருக்கவே மாட்டாங்க நல்லாவே தெரியும். ஸோ குடும்பத்தை நம்ம காப்பாற்றணும், நம்ம தான் வந்து ஆண்மகன் அப்படிங்கும்போது நம்ம அந்த ஒரு விஷயத்தில் இருந்துகிட்டு இருந்தோம். இன்னொரு பக்கம் மாடுகளையும் விட்டுறக்கூடாது, மாடுகளை விடவே மாட்டோம்ங்க, அசாவளவு என் வீட்டில் இருந்தால் அவங்ககிட்டே கேட்டு பாருங்க பூரான் சொல்லுவாங்க, செத்தாலும் வீட்டில் தான் விட்டுருவோம். மாடால தான் உங்களுக்கு இப்படி ஆச்சு, ஆனாலும் ஏன்னா அது மேலே இவ்வளோ ஒரு பாசம்? அது அது நம்ம மேலே காட்டுற பாசமுங்க, இங்கெல்லாங்க இங்கெல்லாம் குழந்த மாதிரி இருக்கு பாருங்க, வாடி வாசலில் 4 சுப்பாயி என்ன ஏதாவது அதுகிட்ட கிட்ட நெருங்க முடியாது. இது இன்னொரு காரி மாடு உள்ளு கிடக்கு, நீங்கள் நின்றுங்க வருங்க, அது கொஞ்சம் தள்ளி அங்கே உள்ள ஒரு மாடு கிடையாது காரி மாடு. இப்போ 4 சுப்பாயி அந்த மாடை எவனுமே அவுக்க முடியாது, நாங்கள் நான் போனேன்னா அது நாய்க்குட்டி மாதிரி பின்னாடி வரும் வந்துடும் வந்துடும். ஆனால் அதுக்கு ஒரு வேலை பண்ணுவேன்,
இந்த மாட்டுக்கு இந்த வேலை பண்ணால் சரியாக வரும்னு யோசிப்பேன் நிறையா மாட்டில் என்ன கை இருக்கும்போது நம்ம போனோம். அப்புறம் கை ஒரு கை இழந்ததுக்கப்புறம் நம்ம வந்து வாடிவாசலுக்கு போகும்போது சுற்றி இருக்கவங்க பார்க்குற பார்வை, அப்புறம் ஏ இப்படா வேணும் மாடு விரட்டிடுவானா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் சொல்கிற வாசல் அதெல்லாம் எப்படி நீங்கள் எதிர்கொண்டீங்க? அதெல்லாம் இப்போ மாடு வாடிவாசலில் பிடிச்சிட்டு போகிறோம்னா என்ன எனக்கு கொஞ்சம் ஒதுங்கி விட்டுருவாங்க, வழி விட்டுருவாங்க. வழி விட்டுருவாங்கன்னா எப்படின்னா முடியாமல் இருக்காப்புல போலீஸ்காரர்களே, சரி நீ கூட போப்பா, என் மாடு என்னன்னா நீ கூட ரெண்டு பேர் சேர்த்து போங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க போலீஸ்காரங்களே. வாடிவாசலில் பிடிச்சிட்டு போகும்போது நம்மள மாதிரி ஃபோட்டோகிராஃபரு அப்படியே எங்கிட்டு தான் இந்த மூணு வருஷமாக எனக்கு வீடியோ வந்துருச்சு, எப்படி எடுக்கிறாங்கன்னாலாம் தெரியல நம்மளுக்கு. போன வருஷம் இதே பாலமேட்டில் மாடை ஊற்றதும் வீடியோ வந்துருச்சு, மாடு பெறவாடில் பிடிச்சிட்டு வந்தது. இந்த வருஷமும் பெறவாடில் பிடிச்சிட்டு வந்து எங்கிட்டு எடுத்தாங்கன்னு தெரியல, எனக்கு இந்த வருஷம் வீடியோ வந்துருச்சு பூரா. நீங்கள் பார்த்தீங்களா அதில் பார்க்கும்போது எப்படி இருந்தது? நல்லா இருக்கு, எப்போ பெருமையாக இருந்துச்சு, ரைட்டு சந்தோஷம். ஆனால் என்னென்று குழப்பம் எனக்கே தெரியாது, வீடியோ வந்தது கூறான் கூப்பிட்டு சொன்னாங்க பயிலு ஊரம் பய நம்ம பயிலில் கூப்பிட்டு அப்புறம் இந்த பயிலே தான் காமிச்சாங்க. ஆமாம் வீடியோ வந்து ரொம்ப சார் ஆகிட்டு சந்தோஷம். இப்போ இந்த வீடியோக்கெல்லாம் வருது சோஷியல் நெட்ஒர்க்கில் ரொம்ப வைரலாகிறீங்க, அதெல்லாம் பார்க்கும்போது ஓகே நம்ம ஏதோ ஒன்று பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஆனால் அந்த காலத்தில் இப்போ உங்களுக்கு ஒரு 20 வயசு 25 வயசுலலாம் வந்து இந்த மாதிரி சோஷியல் நெட்ஒர்க் வீடியோலாம் கிடையாது, பெரிய லெவலில் கிடையாது. ஆமாம் அப்போது வந்து நீங்கள் வெளியில் வந்து நீங்கள் துணிஞ்சு என்னால் மாட்டை அடக்க முடியும் அப்படின்ட்டு நீங்கள் வரீங்கல்ல, மாட்டை அவுக்க முடியும் அப்படின்னு வரும்போது சுற்றி இருந்தவங்க என்ன சொன்னாங்க? ஏ வேணாண்டா உனக்கு கேட்குறா இந்த பிரச்சனை. வீட்டில் வஞ்சாலும் அதை காதில் வாங்க மாட்டான், நீ வஞ்சா வஞ்சிக்கிட்டே இரு, நாங்கள் வாட்டு நாங்கள் பார்க்குற வேலையை பார்க்குறேன். எப்படின்னா எங்கள் அம்மா அப்பாலாம் வைவாங்க, இன்றைக்கி வைவாங்க இதை போட்டு செலுத்துக்கு தரான நாடன், இன்றைக்கி ஊரே வையுது. ஏன்னா நம்மளுக்கு தான் அதோட பாசம் தெரியும், காசு உணர்ந்து காசைப்பட்டு வளர்க்கலாம், நம்ம செலவழிச்சு தான் வளர்க்குறோம், பாசத்துக்கு தான் அதை வளர்த்துக்கிறேன் நான். இப்போ நான் இந்த மாதிரி எனக்கு ஒரு விபத்து நடந்து போச்சு அப்படின்னா எதால எனக்கு ஒரு விபத்து நடந்ததோ அதுக்கிட்ட நான் காலத்துக்கும் நெருங்கவே மாட்டேன். அது எதிரில் வந்தாலும் இல்லை வேறு ஏதோ இருந்தால் கூட நான் தூர விலைக்கு போயிடுவேன், அதை பற்றி சிந்திக்க மாட்டேன். ஆனால் நீங்கள் மாட்டால் ஒரு விபத்து வந்துச்சு, ஆனால் திரும்பவும் ஒரு கெத்தாக தைரியமாக போய் என்ன ஆகிடப்போகுது நான் பார்த்துக்கிறேன் போனீங்கல்ல, அந்த துணிச்சல் உங்களுக்கு எங்கே இருந்தே வந்துச்சு? அது வந்து ஆண்டு ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லணும், மனசில் அதான் உருவாகிறது. சாமி நான் நிறைய நம்புவேங்க, ஏதா இருந்தாலும் சாமி நீ பார்த்துக்க அப்படின்னு துன்னூர் எடுத்து பூசிட்டு கிளம்பிடுவேன். வேறு ஒன்றும் இல்லை, வீட்டு சாமி துன்னூர் எடுத்து பூசி என் காலையத்தாலும் எடுத்து கும்பிட்டு டெய் நீங்கள் எங்கள் கூட இருந்து பாரு நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பி, எந்த மஞ்சடி போனாலும் சரி மாடுக்கு போனாலும் சரி சாமியை நம்பி போயிடுவேன். என்னைக்காவது மாடுகள் வந்து உங்களை புரிஞ்சிக்காமல் உங்களை முட்டை வந்து இல்லை உங்களை ஏதோ ஒரு காயப்படுத்தி நடந்திருக்கு அந்த மாதிரி? இதே முட்டை வரும் என்ன ஒரு சில நேரத்தில், ஏன்னா அந்த டைம் அது குணம் மாறிடும், கூட்டத்தை பார்த்தோன்னா யார் என்னன்னு தெரியாது, அப்போ அதை தப்பாக சொல்லக்கூடாது, நம்ம கவனமாக இருக்கணும் அதுகிட்ட. இப்போ இங்கே நாய்க்குடி மாதிரி இருக்கோருங்க, இங்கே இருக்கிறது போய் இறக்கிட்டோம்னு வச்சுங்க பேயாக இருக்கும், அது பார்வையில் மிரண்டு போவோங்க, அந்த பார்வை பார்க்குங்க அதுக்கு தெரியுது, அது தெரியும் கூட்ட கும்பலுக்கு போயிட்டா ரெண்டு கவரை மாற்றி வளையங்க இதுக்கு மணி கட்டிட்டேன்னு வச்சுங்க சம்மனாயிரம் திருக்குற வண்டியில் ஏற்றி இறக்குனா பரம் அடிச்சு போடும், 4 ஊர் போட்டால் அது நிற்க முடியும், நிப்பாட்டவே முடியாது, 4.5 சிப்பாயி 4 ஊர் போட்டாலும் தூக்கிட்டு போயிடுவேன். போன வருஷம் பாலமேட்டில் கொண்டு ரெண்டு 2-வீலர் உடச்சிருக்கு, ஒரு கார் கண்ணாடி உடச்சிடுச்சு, ஒருத்தனுக்கு வேதாராத்து பிடிச்சி பரிசல் நிற்கும் போது அப்படி போட்டேன். இப்போ இவ்வளவு கலவரம் பண்ணுது அப்படியே அதெல்லாம் பண்ணிடுது உள்ள போனோடனே, அது எப்படி ஒத்த சொல்லல அடக்குறீங்க? நம்ம பாசம் தாங்க, நம்ம காட்டுற பாசம் தான், வேற ஒண்ணுமே இல்லை, நம்ம பாசத்துல தான் அது அடிமை. இதே இது வெளியே வரட்டு மாடை அவுத்துட்டு போய் முள்ளுக்குள்ள நடுக்கிருச்சு, நான் ஒரே ஆள மூக்குனாங்க குத்தி கழுத்துக்கு ஒரு போட்டு நான் ஒரு ஆளா பிடிச்சிட்டு வந்தேன், கவரு இல்லாமல் அவுத்துட்ட மாடு, இதே குளம்பு குளத்துல வெளியே வரட்டு அவுத்து 3 வாடி அவுத்துருக்குதா, 3 வாடியிலே நான் ஒருத்தர் தான் பிடிச்சி வந்துருக்கேன், மேலூர் நொண்டிகோயில் பட்டியில் அவுத்துட்டு 4 சிப்பாய் எவனும் தொட முடியாது. நீங்கள் என்னென்ன சொல்லி கூப்பிடுவீங்க அதை சமாதானப்படுத்துறீங்க? டெய் சாமி வாடான்னு, அதுக்கு பேரே சாமி தான். எல்லா காலையும் அப்படி தான் கூப்பிடுவீங்களா? எல்லாமே அது சாமியாக தான் நினைப்பேன், காலை பூராமே சாமின்னு தான் நான் கூப்பிடுவேன், வாடா சாமின்னா அதை வாடி வந்து. இப்போது வாடிவாசலுக்குள்ளே போனோம்னா நம்ம மூக்கடங்கர் இல்லாமல் தான் அனுப்புவோம். ஆமாங்க. அப்போ அந்த ஏன்னா ஒரு மாட்டுக்கு வந்து அந்த பிடியே வந்து மூக்கடங்கர். ஆமாங்க. வாடிவாசலில் அது ஜெயிச்சுட்டு யாரையும் தொட முடியாத அளவுக்கு தூரம் வந்ததுக்கப்புறம் அதை போய் அடக்கிற அந்த ஒரு தருணம் இருக்குல்ல, அது எவ்வளோ ஒரு முக்கியமான அந்த ஒரு இது, அது எவ்வளோ போராட்டம் நடந்தது. இதில் இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? இதில் மொதல் நம்ம ஊரில் யாருக்குமே கவர் அடிக்க தெரியாது, பின்னாடி கவர் அடிப்பாங்க பாருங்க, மவுத்து விட்ட மாட்டுக்கு அது நான் தான் அடிப்பேன், நம்மகிட்ட மிஸ் ஆகாது கவுரு. ஏதாவது காலத்தில் உங்கள் கண்ணு முன்னாடி ஏதோ காளைகள் அடக்க முடியாமல் என்னையவே எத்தனை மாதிரி தூக்கி போட்டுருக்கேன், பார்க்க பார்க்க போயில அதுக்கெல்லாம் கவலையப்பட மாட்டேன், வா செத்தா சாவம் குடைச்சா போலப்பா, அது அதனால நம்மளுக்கு உயிர் பயன்றது இல்லை. வாடிவாசலுக்கும் வடமுக்கும் என்ன வித்தியாசம்? நீங்கள் வந்து உங்களுக்கு வடம் பிடிக்குமா வாடிவாசல் பிடிக்குமா?
நம்மளுக்கு வாடி வாசல் தாங்க பிடிக்கும். வாடி வாசலுக்கும் வடத்துக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, இது ஏழு பேர் விளாட்றாங்க. நம்ம கபடியில் பிடிக்கிறோம்ல ஒருத்தனை பாட சொல்லி, அது மாதிரி கபடி தான் வச்சுங்க. கபடி தான் வச்சுங்க, வேற ஒன்றுமே இல்லை. சுற்றி பிடிச்சா போயிடுறது வாடி அப்படி இல்லை. சும்மா திறந்து விட்டு முடிஞ்சா பிடிச்சி போடுறான், முடிஞ்சா தொட்டுப்பா அப்படிங்கிறதான். அது என்ன சுண்டிட்டு சொல்றது வாடி. ஓகே, அன்னைக்கு வந்து வேஷ சட்டைக்கு அவுத்து அவுத்துருக்கீங்க மாட்டேன். இப்போ வந்து காரு பைக் இதெல்லாம் கொடுக்குறாங்க, இதுக்கும் அதுக்கும் என்னென்ன வித்தியாசம்? எந்த எந்த காலம் அந்த அந்த டைம் பீரியட் வந்து உங்களுக்கு ஹாப்பியாக இருந்தது? அதாவது அதுதான் எங்களுக்கு வேட்டி தோணுதே நல்லா இருக்கும். ஏன்னா மாட்டை பிடிச்சிட்டு போனோமா லவாக்னு ஏத்தனமா அவுத்தமான வந்துடும். அப்போ மாடு ஊரா இதைக்காட்டிலேயே மூர்க்கத்தனமாக இருக்கும். அதுக்கு தெரியும் இங்கே போனால் நம்ம நுழையிடும். நான் இப்போ பிடிச்சிட்டு போனோம்னு வச்சுங்க, இப்போ இந்த கிடமாட்டெலாம் பிடிச்சிட்டு அவங்க ஊரா வருங்க. அதெல்லாம் முடியாது. அன்னைக்கு கிடமாட்டெலாம் ஒரே நேசுகளுக்கும் அந்த மாடுக்கு மிதிச்சு போட்டு போடுவேன், அன்றைக்கி அவுக்க முடியாது. அதே மாதிரி இன்றைக்கி வாரிசாக போட்டு இன்றைக்கி பூரா அரசியல் ஆயிடுச்சு. வாடி பூரா அரசியல் வாழ்க்கை ஆயிடுச்சு. இன்றைக்கி 100க்கு 80 மாடு அரசியல் மாடு தான் அவுக்குறாங்க. மிச்சம் நல்ல மாடு பூரா இல்லாதவங்கிட்ட தான் கிடக்கு. என்னை மாதிரி இல்லாதவங்கிட்ட தான் நல்ல மாடு கிடக்கு. அவங்களுக்கு டோக்கனே கிடைக்க மாட்டேன். இந்த டோக்கன் சிஸ்டம், அதுக்கப்புறம் வந்து மாட்டுக்கு குப்பி பொருத்தணும்னு இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம், இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இது வந்து தேவையில்லாத விஷயங்க. இது வந்து அரசியல் வாழ்க்கைக்கு ஏதாச்சும் ஒரு தீர்ப்பு போடணும்னு என்னென்னமோ போட்டுக்கிருக்காங்க. இந்த குப்பி பொருளில் எதுக்குங்க மாடை வைக்கிறது? நம்ம மஞ்சள் மாடை எதுக்கு வைக்கிறோம்? முடிஞ்சா பிடிச்சி போடுறா, நீ ஆம்பளைனா மாட்டை தொட்டுக்க, என் மாடு ஆம்பளைனா அது தப்பி வரட்டேன். அப்படிதான் இப்போ நானும் நீங்களும் இருக்கோம்னா அப்படி தான் வச்சுக்கோ. நான் தான் அங்கே நிற்கிறேன், என்னோட மறு உருவமாக தான் மாடு. ஆ, மாடு நிற்கிது அப்படி தான் நாங்கள் நினைப்போம். ஓகே, வேற மாடாக நினைக்க மாட்டேன். என்னோட தம்பி நிற்கிறான், முடிஞ்சா பிடிச்சி போடுறா. இன்னும் என் பிள்ளைகிட்ட கட்டினா என்னை தம்பின்னு தான் சொல்லுவாங்க. சமூக வலைதளம் தான் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு ஒரு பெரிய உந்துதலா இருந்ததுங்கிறது என்னோட ஒரு எண்ணமா இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்கண்ணா? அதாவது ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு நீங்க இந்த சோசியல் வாழ்க்கை இருந்தாலும் அவங்க இயற்கையா வந்தாங்க. சோசியல் வாழ்க்கையை விட்டு இயற்கையா வந்தவங்க, இயற்கையை ஆதரிக்கணும் புரியுதாங்க. அதாவது இயற்கையை ஆதரிக்கிறோம்னா எல்லாரும் நல்லா இருக்கணும், நாட்டு மாடுகளை காப்பாற்றணும், அந்த முதலுக்கு வந்தாங்க. அது நல்ல விஷயம். சென்னையிலயும் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான விஷயம். அலங்காநல்லூர் 2 பேத்துக்கு வர முடியாமல் போச்சு, விபத்தாகி போச்சு. அது மாதிரிலாம் அவங்களாம் ரொம்ப தெய்வத்துக்கு உள்பட்டவங்க. சாமி மாதிரி அவங்க அந்த டைம்ல நீங்க எப்படின்னா அவங்கள பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு உணர்வு இருந்தது? அவங்கள பார்க்கும்போது நம்மளுக்காண்டி கஷ்டப்படுறாங்க, நம்மளால் முடிஞ்ச உதவி செய்வோம். இப்போ அவங்க உட்காந்துருக்காங்க, எங்களால் முடிஞ்ச 10 பேருக்கு சொல்லி, டேய் உங்களால் முடிஞ்சதை பார்சல் கட்டி கொடுங்கடா. அப்படி ஒரு 10 பேருக்கு சாப்பாடு சாப்பாடு நம்மளுக்காண்டி உட்காந்துருக்காங்களடா, கொண்டு போய் கொடுங்கடா. இப்போது இந்த சோஷியல் நெட்ஒர்க்கில் இருக்கக்கூடிய இந்த போராட்டம் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து நம்ம ஒரு மாற்றத்தை கொடுத்துச்சு. ஆமாம், ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு பின்னாடி எப்படி இருக்குது? ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு முன்னாடி வந்து அதிக பேருக்கு ஜல்லிக்கட்டை பற்றி விருப்பம் இல்லாமல் இருந்துச்சு. விருப்பம் இல்லாமல் இருந்துச்சா என்னன்னா, அவ சல்லி பயிலுக்கடா அப்படி இருந்தா அதுதான் தெரியும். ஜல்லிக்கட்டு பேருனா சல்லி பயிலுன்னு தான் சொல்லுவாங்க மொதல். ஆனால் இப்போ ஜல்லிக்கட்டுனா எல்லாத்துக்கும் தெரியும், இவங்க வீரங்கடா. இன்னைக்கு வீரன் தான் அவங்க வாழ, சல்லி பயிலுன்னு வராது. இதுக்கு முன்னாடி வந்து ஊருக்கு ஒரு காலை அந்த மாதிரி ஏதாவது இடத்துல தான் இருந்தது. ஆமாம், இப்போ வீட்டுக்கு ஒரு 2-3 10-15 கூட வச்சிருக்காங்க. அப்போ அது 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 எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஓகே, இது ஒரு ஒரு போராட்டத்தால் ஒரு பெரிய நன்மை நடந்திருக்கு? உண்மை உண்மையான விஷயங்க நீங்கள் சொல்கிறது. இப்போ வந்து மொதல் ஊருக்கு 2 மாடு 3 மாடு தான் இருக்கேன். அது ஒவ்வொரு ஊரில் சாய் மாடு மட்டும் தான் ஒன்று தெரியும், அதையும் பிடிச்சி கட்ட மாட்டாங்க. ஊருக்குள்ளே சும்மா தான் தெரியும். ஆனால் இன்றைக்கி சூழ்நிலைக்கு எல்லா மாடுக்கும் பாதுகாப்பு வந்துருச்சு. பாதுகாப்பு கட்டாயமான சூழ்நிலை வந்துருச்சு. எதுனா இந்த போராட்டம் தான் மெயின், நாட்டு மாடுகளுக்கு பாதுகாப்பு இந்த போராட்டத்தை. ஆனால் நம்ம வந்ததுலேருந்து பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து நீங்கள் மாப்பிள்ளை மாப்பிள்ளை அப்படின்ட்டு இருந்தீங்க. இப்போது மாமே மாப்பிள்ளை அப்படிங்கிற உறவு வந்து கிராமப்புறங்களில் ரொம்ப முக்கியத்துவமான ஒரு விஷயம். உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற உங்கள் மாப்பிள்ளை யாருன்னு பார்க்கலாம். நல்லா இருக்காரு மாப்பிள்ளை. வாங்க மாப்பிள்ளை. வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் பேர் ப்ரோ? என் பேர் ராஜாண்ணே. ராஜா, ஓகே. அவங்க அண்ணன் வந்து பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து என் மாப்பிள்ளை நான் சொன்னால் செஞ்சிடும் அப்படி செஞ்சிடும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நீங்கள் சொல்லுங்கண்ணே, எப்படி இப்போது 2024 ஜல்லிக்கட்டு ஆரம்பிக்க போகுது, இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு அந்த மெரினா புரட்சிக்கு அப்புறம் அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த போராட்டம் எப்படி இருந்தது? அந்த போராட்டத்துக்கு அப்புறம் இப்போது நடக்கக்கூடிய இப்போ ஜல்லிக்கட்டு எப்படி போயிட்டுருக்கு? சொல்லணும், ஒரு 8 வருஷம் முன்னாடிலாம் வந்து எங்களுக்கே ஜல்லிக்கட்டில் வந்து புரிதல் இருக்காது, ஒரு இதுவும் தெரியாது, விரும்ப மாட்டாங்க. அதாவது ஒரு ஊரில் ஒரு சளி பேர் இருப்பேன், ஒரு 10 பேர் இருப்பாங்க, அவங்க தான் சளிட்டு போவாங்க. இப்போ அப்படி கிடையாது, ஃபேமிலியோடு போகிறாங்க. அதுக்கு முக்கிய முக்கிய காரணம் வந்து மெரினா புரட்சி. அவங்க இல்லைன்னா இன்றைக்கி கிடையாது. இப்போ நான் சளிட்டு போராட்டம் வந்து மதுரைக்காரங்க நாங்கள் பண்ண கிடையாது, சென்னைக்காரங்க பண்ணது தான். அவங்க வந்து முத நாள் ஆரம்பிக்கிறாங்க, அதனால் அவங்களுக்கு பாதிப்பு வருது. அவங்கள வந்து போலீஸ்காரங்க அடிக்கிறாங்க,
அவங்கள அடி அவங்க அடிக்கிற பார்த்ததே நாங்கள் தன்னெழுச்சியா நாங்கள் ஆமாம் நமக்காண்டி ஒரு வெளியூர் காரியம் வந்து அடி வாங்குறியா அப்படின்றப்ப நம்ம மதுரை காரியம் பார்த்த மாதிரி இருக்கக்கூடாது. இருந்தேன் எங்கள் நாங்கள் போராட்டம் பண்ண முடியாத சூழ்நிலை இருந்தோம், அவ்வளோ நெருக்கடியில் இருந்தோம். இருந்தாலும் சென்னையிலேருந்து அவங்களுக்கு என்னன்னே தெரியாது, மாடு என்னென்ன தெரியாது, மக்கள் என்னென்னு தெரியாது. நம்ம சொல்லலாம் நம்ம மதுரை காரியம் மியூசியம் முறிக்கலாம், மாதிரில துண்டை போட்டு அப்படி சொல்லலாம். ஆனால் எங்களுக்காண்டி வந்து அந்த இடத்துல களத்தில் அடி வாங்கினது, குளத்தில் போராடினது, ஜல்லிக்கட்டு நடத்துக்கு ஊர்களே இருந்தது, எத்தனையோ ஊர்களில் நடத்தாத ஊரில் நடத்துது இலங்கையில் நடத்திருக்காங்க. நேற்று இப்போ ஜல்லிக்கட்டு மேதான் நடக்கிறாங்க. அதுக்கெல்லாம் முழுக்க முழுக்க காரணம் வந்து சென்னைக்காரங்க தான். புரியுது சென்னைக்காரங்க. இப்போ உங்கள் ஊர்லேருந்து ரொம்ப பக்கத்தில் ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்துல தான் அலங்காநல்லூர் இருக்குது. உலகம் ஃபுல்லாக எங்கே கேட்டாலும் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருமையாக இருக்குது? எங்கள் நாங்கள் இந்த ஊரில் வாழ்கிறதே ரொம்ப மனநிறைவாக தான் இருக்குது எங்களுக்கு. மலை ஜல்லிக்கட்டில் மாடை அவுத்தாலே போதும்னு தான் நினைக்கிறேன். இப்போ மாமா இருக்காங்க சொல்லுவார், எங்களுக்கெல்லாம் பயமாக இருக்கும், இது அனுபவம் இருக்காது. எங்களை தோளில் தட்டி சொல்லுவார், எங்கள் இந்த மாடை புர்றா மாதிரி, இந்த மாடை போகிற முட்டுறா மாதிரி. இப்படி சொல்கிறப்ப நம்மளுக்கு என்னன்னா நமக்குள்ளே ஒரு சக்தி வந்துடும். களி மாட்டை களி போடுறா மாமா நிற்கிறாருடா வேலை போடுங்க, என்னடா அந்த மாடை பார்த்துக்கிறீங்க மாடு போது வர்றா அப்படின்னு ஒரு சொல்கிற தைரியத்தில் நாங்கள் வந்து கலெக்ஷன் மைண்டில் ஒவ்வொரு மாடை கட்டி பிடிப்போம். இவர் சொல்லுவார், கல் இந்த மாடை போடுற என்னடா நண்டுக்கிறீங்க முட்டா ஆகும்மார் அப்படின்றப்போ எங்கள் அம்மா அப்பா அதெல்லாம் தாண்டி எங்கள் மாமான்றப்ப அது ஒரு தைரியமாக இருக்கும். கண்டிப்பாக மாமா சொன்னாக்கள் எந்த மாட்டில் முட்டுறான்னு பார்த்துக்கலாம். பக்கத்தில் மாமா இருக்காரு, தைரியம் அந்த தைரியம் தான் பண்ணுறா பார்த்துக்கலாம். இப்போ மாமா வந்து இப்போ இந்த ஊர்லயே வந்து எல்லாருக்குமா ஒரு ஒரு பெரிய முன்னுதாரணமா இருக்காங்க. உண்மைதான், ஒரு வீரத்துக்கு ஒரு தைரியத்துக்கு அப்படிங்கிறது. ஏன்னா நான் பார்த்த வைக்க நான் பேசின வைக்க எனக்கு ரொம்ப ஒரு ப்ரௌடா இருக்கு, ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு அவங்கள பார்க்கும்போது. உங்களுக்கு எப்படி இருக்கு அவங்க அவங்க ஒரு கை இல்லாம தூரம் பண்ணும்போது? அவரோட வீரம் தான் நாங்க, அவர் கத்துக் கொடுத்ததான் எங்களுக்கு எல்லாமே. நீ ஜல்லிக்கட்டுல இருந்து மற்ற விஷயங்கள் எல்லாமே இவரும் கத்துக் கொடுத்தது. இவர் இல்லாம நாங்க இல்ல, கிராமம் இல்லைன்னு வச்சுங்களேன். கிராமத்துல மாடு அப்பறம் வச்சு வளர்க்கறது இவர் தான். 10-20 வருஷமாக அவர் தான் மாமா தான் வளர்த்துக்கிருக்காரு. மாமாவை பின்னாடி தான் இப்போ அங்கே இருக்கேன். இப்போ அவருக்கு விவரம் தெரிஞ்ச வயசில் மாமாவை பார்க்கும்போது எப்படி இருந்தது? மாமாவுக்கு கஷ்டத்தில் இருக்காங்க அந்த மாதிரி தெரிஞ்சு வளர்ந்துறப்பே மாமா அவங்களுக்கு கை போயிடுச்சு. நான் ஸ்கூல் படிக்கிற இடத்துல மாமா கை போயிடுச்சு. அப்படி இருந்தால் கொஞ்ச நாள் வெளியே வரமாட்டார், சங்கடப்பட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே இருப்பார். திடீர்னு வந்தார், அப்புறம் பார்த்தா அது சூப்பர் ஸ்டார் மாதிரி டவக்குன்னு வந்தார். மாடுன்னு முடிச்சு தெரிஞ்சார். தன்னம்பிக்கையா ஒரு மாடு கொண்டு போனோம்னா மினிமம் 4 பேராச்சும் வேணும். ஒரு ஒரே ஆளாக கொண்டு போவார், வருவார் ஒரே ஆளாக பார்ப்பார். எது எந்த விஷயமா இருந்தாலும் கார் ஓட்டுவார் கங்கட்டு மிஷின் ஓட்டுவார். வேலைக்கு போகிறாருன்னா ஒரு 300 வேலை பார்க்குறாங்கங்களேன், மாட்டுக்கு 100 செலவழிச்சிருவார். ஓகே, நாங்களே ஐயோ வேணாம் நம்மளுக்கு அந்த நேரம் வேறு ஏதாச்சும் மாடுகளை ஒத்துக்குவோம், மாடு வளர்க்காதீங்கம்மா மாதமே அது உங்களுக்கு 4000 செலவாகாது, அது எதுக்கு நம்மளுக்கு ஃபேமிலி வேணாமாம்மா விட்டுருங்க அம்மா கேட்க மாட்டார். விடுசாமி விடுசாமி அப்படின்னு சொல்லுவார் வழியாக அந்த சப்ஜெக்ட்டுக்கு வரமாட்டார். இப்போது உங்களுக்கு மாமா வந்து இப்போ ஊரோட ப்ரைடு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, மாமா இன்னும் வேறு என்னென்ன மாதிரியால இப்படி நாங்கள் மாமாவை பார்க்கணும் இப்படி பார்க்கணும் அப்படிலாம் ஒரு என்ன இருக்கும்ல? இருக்குது வசதி இல்லை ஓப்பனாக இருக்குது. மாமா அவங்க இன்னும் வந்து ஜல்லிக்கட்டுல வந்து எல்லா வேலையில் அவுக்கணும்னு டோக்கன் வரமாட்டேங்கிறது கிடைக்குது. இவங்க மேலே டோக்கன் கிடைக்க மாட்டேது, சிரமமாக இருக்குது. டோக்கன் வந்துச்சுன்னா நாங்கள் போய் மாடை வைப்போம், எங்கள் மாடு திறமையான மாடு தான், கொண்டு போய் களத்தில் வைப்போம். பிடிக்கிற வீரங்க பிடிச்சி போகிறாங்க. மாடுபடி வீரர் ஒன்றும் வானத்துலேருந்து எழுதலை, அவங்களே நம்ம மாதிரி அண்ணன் தம்பி மயமச்சனை எல்லாம் சகோதரர் தானே. மாடு மாடுபடி வீரர்கள் இவங்க ரெண்டு பேருக்குமான அந்த அந்த பந்தம் இருக்குல்ல, அந்த உறவு. இப்போ நம்ம ஆசை ஆசையாக மாடு வளர்த்துருப்போம், என் காலடா தொட்டு பாடுற அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அங்கே ஒரு வீரன் வந்து அதை அடைக்கிடுவார். அப்போ அது எப்படி இருக்கும் அவங்கள பார்க்கும்போது? பணம் இல்லாத எங்களுக்கு ஒன்றும் பெருசாக வழி தெரியாது, அது பணம் வச்சிருக்கவங்களும் வழியாக இருங்க. எங்கள் மாமா வருத்தப்பட மாட்டாரு, மாடு பிடிச்சாலும் வருத்தப்பட மாட்டை புடுறான்னு தான் அவுப்பேன். ஓகே, மாட்டை பிடிச்சி போறான்னு அவுப்பா. பிடிச்சா உங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கும்? பிடிச்சா அவன் வீரன் அவனை தட்டி கொடுத்து வந்துடும். நாங்கள் துண்டை போட்டு வந்துடுறாரு, ஏதாச்சும் இருந்தா துண்டை கொடுத்துட்டு வந்துடுவாரு. நல்லவன்டா வீரன்டா, வீரன்டா தம்பி நல்லா இருக்கா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல இது. ஆனா இப்ப இந்த போட்டி பொறாம நிறைஞ்ச இப்ப எல்லா பக்கமும் அதானே போட்டி ஆக்கிட்டாங்க, ஒரு பக்கம் ஒரு அரசியல் ஆக்கிட்டாங்க. அரசியல் இவங்க மட்டும்தான் இதுல விளையாடணுங்கிற மாதிரியான ஒரு விதிமுறைகளை கொண்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் மாறிக்கிட்டு இருக்கும்போது அந்த மனசு சொல்லுது இல்ல, ஏ நீ பிடிச்சி ஜெயிச்சிடுறா அப்படின்னு சொல்லிட்டு துண்டத்துக்கு போறது இல்ல, அந்த மனசு அது எப்படி இருக்கு அந்த இடத்துல? அந்த ஃபீல் அது ஃபீலிங் இருந்தாலும் நம்மளுக்கு மனசு குய்யம், ஏன்னா மாடு பிடிக்க மாட்டாச்சுன்னு இருந்தாலும் அவன் வீரன் ஆகிட்டான்ல, அவன் நல்லா இருக்கணும்ல, அந்த ஒரு நல்ல மனசு வேணும். அது எல்லாத்துக்கும் வராது. நீங்கள் சொல்கிறது இப்போ மாடு ஒரு மாடை பிடிச்சிட்டு போகிறாங்கன்னா பின்னாடி கவர் குண்டி அடிப்பாங்க குடிகாரங்கள். மோதவெல்லாம் கத்தி குத்து நடக்கும் வெட்டி துண்டுக்கு, இது என் மாடை பிடிச்சி போனா அடுத்த வாரில் அவனுக்கு குத்தியே ஒன்று முடாண்டு. இப்போ அதெல்லாம் கிடையாது, இப்போ டிஜிட்டல் உலகம் வந்துருச்சு, கேமரா இருக்குது, அதெல்லாம் வந்து ஒன்று பண்ண முடியாது.
வந்து ஒரு சிலர் அடிக்கிறாங்க, ரொம்ப கவர குண்டி அடிக்கிறாங்க, துண்ட குண்டி அடிக்கிறாங்க, கல்ல மண்ணல் எறிகிறாங்க. இது மாடு பிடிக்கும் போது மாடு அதெல்லாம் தவிர்க்கக்கூடிய விஷயம். கிரீஸ் தடவுறாங்க, மஞ்சப்பொடி பவுர் கூட நிறையா போட்டு மாட்டை கெடுத்துடுறாங்க. நல்ல மாட்டாவே அவங்களுக்கு எடுத்துக்கிறாங்க. போட்டி உலகமாய் போச்சு, போட்டி உலகமாய் போச்சு. ரொம்ப சந்தோஷம் எனக்கு உங்ககிட்டயும் உங்க மாப்பிள்ளை கிட்டையும் பேசிட்டு இருந்ததுல. நேரத்துக்கு நன்றி ரெண்டு பேருக்குமே.